கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கார் பந்தயங்களிலே அநேகர் கலந்து கொண்டு விபத்துகள் ஏற்பட்டு அநேகர் மரித்தும் போயிருக்கிறார்கள். வேகமாக கார் ஓட்டுவதற்கு பணக்கார வாலிபர்கள் ஸ்போர்ட்ஸ்மேன்கள் எல்லாம் அதிகமாக விரும்புவார்கள். அவர்களை அந்த விருப்பங்களை ஈடு செய்யும்படிக்கு கார் பந்தயங்கள் நடத்துவார்கள். இந்த கார் பந்தயங்களிலே 10% பேர் மரணம் அடைகிறார்கள் அல்லது உடல் ஊனமுறுகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் பற்றி யாரும் கவலைப்படுவதும் இல்லை. இதை பற்றிய செய்திகள் பெரிதாக பேசப்படுவதும் இல்லை. மனித இன பாதுகாப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடந்தது. என்னென்ன காரியங்களாலே மனிதர்கள் அதிகமாக மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள், அவைகளை எல்லாம் எப்படி தடுப்பது, உயிர்களை எப்படி காப்பாற்றுவது என்று சொல்லி ஆராய்ந்தார்கள். அதிலே பல காரியங்களை தவிர்ப்பதற்கு பலவிதமான முன்னேற்பாடுகளை மனித குலம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. நீர்நிலைகளிலே மூழ்கி இறந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள், விஷக்கடியினாலே மறிக்கிறவர்கள் இருப்பார்கள். அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு எப்படி எச்சரிக்கையாக நடந்து கொள்வது என்று சொல்வதற்கு பலவிதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கார் பந்தயங்களிலே இவ்வளவு பேர் செத்துக்கொண்டிருக்காங்க, இப்படியெல்லாம் ஊனமுற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து எந்த செய்தியும் இல்லை. கார்கள் கண்காட்சிகளிலும் சரி, சாலை பாதுகாப்பு மியூசியங்களிலும் கூட இந்த கார் பந்தயங்களிலே இவ்வளவு பேர் மறிக்கிறார்கள் என்ற தகவல் கூட இல்லை. பத்திரிகைகளும் பெருசாக எழுதுவதில்லை. இதை குறித்து ஒருவர் சொல்லும்போது, இந்த விபத்துகளினாலே பாடங்களை மனித குலம் கற்றுக்கொள்ள தவறுகிறது. இதை பெரிதாக நினைக்காமல் அநேகர் மாண்டு கொண்டே இருக்கிறார்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு பெரிதான அளவிலே உலகளாவிலே பாராட்டுகள் என்று ஒன்றும் இல்லை. மற்ற ஸ்போர்ட்ஸ் அளவுக்கு இது ஃபேமஸா இல்லை. ஆனாலும் அதனை மறிக்கிறவர்களுக்காக யாரும் வருத்தப்படுவதும் இல்லை, அதை குறித்து செய்தி வருவதும் இல்லை என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். அப்ப இந்த பாடம் கற்றுக்கொள்ளும் இந்த இயல்பு மனித குலத்தில் இருக்க வேண்டும். ஒரு அழிவில் இருந்து மற்றொரு அழிவை தவிர்க்க வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். அநேக சமயங்களில் கர்த்தர் மனிதனுக்கு பாடமாக பலவிதமான தண்டனைகளை வரவிடுகின்றார். பல காரியங்கள் நேரிடுகிறது, ஆனால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறார்களா என்றால் அநேக சமயங்களில் இல்லை. சபைகளிலும் சரி, விசுவாசிகளுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் வரவிடுகிறார். ஆனால் அநேகம் பேர் அவைகளை கற்றுக்கொள்வதே இல்லை. அவர் தமது செம்மையான பாதைக்கு திருப்பிக் கொள்ளும்படியாக பல ஏதுக்களை வரவிடுகிறார். அதை உணர்ந்து அவருடைய செம்மையான பாதைக்கு திரும்புவதும் இல்லை. சங்கீதம் 119:71 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகின்றார். அப்படின்னா சங்கீதக்காரன் உபத்திரவங்கள் வந்தால் அந்த உபத்திரவங்களை தவிர்ப்பதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராயாம, இது கர்த்தர் வரவிடுகிறார், அவைகளிலிருந்து எனக்கு பாடங்களை கற்பிக்க விரும்புகிறார், அதனால நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை கொண்டும் கர்த்தர் நமக்கு கற்பிக்கிற பாடங்களை கற்றுக்கொண்டு அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய செம்மையான வழிக்கு திரும்புவோமாக. அதுவே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் அமைந்த நாளின் சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன்.